ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 14 விதிமுறை மீறல்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விதிமுறை மீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 3000 ரியால், அதிகபட்சம் 6000 ரியால் வரையும் அபராதம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள், டிரைவராக பணிபுரிகிறாங்களா அவங்களுக்கு தான் அதிகமான பணி சுமைகள், அதாவது அதிக நேரம் வந்து அவங்க வேலை செய்வாங்க, குறைவான சம்பளம் தான் வந்து இருக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, அதாவது வேலை பார்க்குற டைமும் அதிகம், சம்பளமும் குறைவு, ஆனால் அபராதமும் அந்த டிரைவராக பணிபுரிகிறாங்களா அவங்களுக்கு தான் வந்து விலகும். ஃபைனல் எக்ஸிட்டில் போகும்பொழுது, அதாவது நீங்கள் எக்ஸிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே எதுவும் வயலேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஏன்னா அந்த அபராத தொகையை வந்து கெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தவிர்ப்பதற்காக வாகன ஓட்டுநர் வந்து நீங்கள் கவனமாக வந்து நீங்கள் ஓட்ட வேண்டும், வாகனங்களை ஓட்ட வேண்டும். இப்போ அந்த 14 விதிமுறை மீறல்கள் வந்து என்னது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ ஒரு உங்களுக்கு நீங்கள் வாகனம் ஓட்டிட்டு போகும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு டைரெக்ஷன் வந்து இருக்கும், அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் வந்து வாகனத்தை வந்து ஓட்ட வேண்டும். அதான் எதிர் திசையில் வந்து நீங்கள் ஓட்டும் பொழுது அது வந்து மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், ஆக்சிடென்ட் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் வந்து இருக்குது. அடுத்து வந்து இந்த ரெட் சிக்னலில் வந்து பாருங்கள், நீங்கள் எங்கெங்கே நம்ம ஸ்டாப் பண்ணணுமோ அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் போனால் அதுக்கு வந்து உங்களுக்கு அபராதம் ஃபைன் வந்து இருக்கும். அடுத்ததாக இப்போ பள்ளி போக்குவரத்து பேருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குழந்தைகளை வந்து பேருந்தில் வந்து ஏற்றும் பொழுதோ இல்லை குழந்தைகளை இறக்கும் பொழுதோ அந்த பள்ளி பேருந்து நிற்கும் பொழுது நீங்கள் வந்து உடனே வந்து அந்த பேருந்தை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாது. ஸோ அது கூட ஒரு விதிமுறை மீறல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு சாலைகளையும் ரோட்லெலாம் வந்து நிறைய அடையாளம், இந்த பிரதிபலிப்பான்கள், அதே மாதிரி இப்போ நிறையா பாடல்கள் படங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து சேதப்படுத்தினா கூட, அந்த அடையாளங்களை சேதப்படுத்தினா கூட, அதாவது சிக்னலுக்கு ஒவ்வொன்றும் ஒரு அடையாளம் கொடுத்துருப்பாங்க, அதை சேதப்படுத்தினா கூட அதுவும் விதிமுறை மீறல்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து இப்போ சோதனை சாவடி மையங்கள், பாதுகாப்பு கட்டுப்பாடு மையங்கள், பாதுகாப்பு ரோந்துக்காக நிறுத்தப்படாமல் இருக்கிறது கூட ஒரு விதிமுறை மீறல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து உங்களுடைய வாகனத்தில் வந்து அங்கீகரிக்கப்படாத, அனுமதிக்கப்படாத சாதனங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலோ, பொது ஒழுக்கங்களுக்கு முரணான வாசகங்கள் அல்லது சுவரொட்டிகள், ஏதாவது ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து ஒட்டியிருந்தாலோ இல்லை தேவையில்லாத வாசகம்லாம் வந்து எழுதியிருந்தாலோ, ஸோ அதெல்லாம் வந்து விதிமுறை மீறல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போக்குவரத்துடைய எதிர்த்திசையில் வந்து நீங்கள் வாகனத்தை வந்து ஓட்ட வந்து கூடாது, அதை தான் திரும்பவும் சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் சாலைகளில் வந்து ரொம்ப வேகமாக ஸ்பீடாக வந்து வண்டி ஓட்டி செல்வது கூட ஒரு விதிமுறை மீறல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் ரேஸ் நடத்துறது, இல்லை உங்களுக்குள்ளேயும் யார் ஃபஸ்ட்டு போவா அப்படின்னு சொல்லி நீங்களாம் வந்து போட்டி போட்டு வேகமாக வந்து வண்டி ஓட்டுவது, அதே மாதிரி வந்து இந்த கனரக வாகனங்கள், லாரிகள், இந்த கனரக வாகனம்லாம் இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து போதுமான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் முந்தி செல்வது, அந்த மாதிரி செயல்களை ஈடுபட்டாலும் விதிமுறை மீறல்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விலங்குகள், இப்போ ஒட்டகம் கூட வந்து சில இடங்களில் வந்து கிராஸ் பண்ணும், அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது தான் வந்து நல்லது. ஸோ அந்த விலங்குகள்லாம் கிராஸ் பண்ணக்கப்புறம் போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்போ மொபைல் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது, அதுவும் ஒரு விதிமுறை மீறல்கள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வெஹிக்கிளை வந்து நிப்பாட்டினா கூட டோரை வந்து க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு செல்கிறது, ஸோ அது கூட ஒரு விதிமுறை மீறல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்பர் பிளேட்டு வந்து இல்லாமல் வண்டி ஓட்டினா அது வந்து விதிமுறை மீறல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாகன தகடுகளை வந்து அழித்தல் அல்லது அகற்றுதல், ஸோ இது வந்து ஒரு விதிமுறை மீறல்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விதிமுறை மீறல்களில் யாராவது ஈடுபட்டால் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 3000 ரியால் முதல் அதிகபட்சம் 6000 சவுதி ரியால் வரையும் அபராதம் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள், முக்கியமாக டிரைவராக பணிபுரிகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் சொல்லி சவுதி அரேபியா போக்குவரத்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, சவுதி அரேபியாவில் வந்து அதாவது இந்த விபத்துக்களுடைய எண்ணிக்கைகளை வந்து குறைப்பதற்காகவும், சாலை போக்குவரத்தை வந்து மேம்படுத்துவதற்காகவும், விதிமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக தான் இந்த மாதிரி விதிமுறை மீறல்கள்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.